காரைக்காலில் 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய அப்துல் அகமது என்னும் இளைஞன் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்து சிறையில் அடைப்பு. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த மேட்டுத்திரு பகுதியில் வசித்து வருபவன் அப்துல் அகமது. இவன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தலத்திரு பாரதியார் வீதியில் தனது குடும்பத்துடன் பல ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளான். அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் பழகி வந்துள்ளான். ஒரு கட்டத்தில் நெருங்கிய நட்பு காரணமாக சிறுமியை தனது வீட்டிற்கு வருமாறு அப்துல் அகமது அழைத்துள்ளான். பல மாதங்கள் மறந்து வந்த சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலத்திரு பகுதியிலிருந்த தனது வீட்டிற்கு மாலை நேரத்தில் வரவழைத்து சிறுமியுடன் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென பலவந்தப்படுத்தி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான். அதனை வெளியே சொன்னால் கொன்று விடுவேன் என மிரட்டி அப்துல் அகமது இதனை காரணம் வைத்து சிறுமியை பல முறை தனது வீட்டிற்கு வரவழைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததில் சிறுமி கர்ப்பமானாள். கடந்த வாரம் சிறுமி திடீரென வயிற்று வழியால் அவதிப்படுகையைக் கண்டு அவளது பெற்றோர்கள் அவளை மருத்துவமனையில் காண்பித்து சோதனை மேற்கொண்டதில் சிறுமி கர்ப்பமானது உறுதியானது. சிறுமியின் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என பெற்றோர் சிறுமியிடம் கேட்டதை அடுத்து அவள் நடந்ததை கூறி தனது பெற்றோரிடம் தெரிவித்தாள். அவள் கூறிய தகவலை வைத்து தலத்திரு பகுதியில் சென்று பார்த்த பொழுது அவன் வீட்டை மாற்றி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுமியின் தாயார் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த நகர காவல் நிலைய போலீசார் நேற்றிரவு காரைக்கால் மேட்டுத்திரு பகுதியில் தனது வீட்டிலிருந்த அப்துல் அகமதை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்துல் அகமது சிறுமியை கெடுத்து கர்ப்பமாக்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்துல் அகமது மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவனை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.